நாரோறு போதை மாத்திரைகள். ஜாலில் 18 வயது ஆணும் 25 வயது பெண்ணும் கைது. ஜாலில் களமிறங்கும் பிள்ளையான் அணி. தொடர்ந்து பயணிகளுக்கு விசேட அறிவிப்பு. கிளிநொச்சியில் வர்த்தக நிலையம் உடைக்கப்பட்டு திருட்டு. கோடபாய மஹிந்த மீது கடுமையான நிலைப்பாடு. கனேடிய மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நிதி மோசடியில் கைது செய்யப்பட்ட பெண்ணின் புதிய முயற்சி. வெளியிடப்பட்டுள்ள தகவல். தினேசாப்டர் மரணத்தில் தொடரும் சந்தேகம். பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்ட முக்கிய சாட்சிகள். அரசு குடும்பத்தில் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ள இளவரசர் ஹரி. உக்ரைன் அதிபரின் இல்லத்திற்கு முன் படமாக்கப்பட்ட பாடலுக்கு கிடைத்த பாரிய விருது. போதை மாத்திரைகளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவானில் ஆணொருவரும் பெண்ணொருவரும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 4000 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன என்றும் 18 வயதுடைய ஆணும் 25 வயதுடைய பெண்ணுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். காங்கேசன் துறை விசேட குற்றத்தடுப்பு காவல்துறையினர் இதனை தெரிவித்துள்ளனர். காங்கேசன் துறை விசேட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் அச்சிவேலி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி யாழ்ப்பாண மாவட்டத்தின் சில உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட உள்ளது என அந்த கட்சியின் செயலாளர் ஊடகங்களிடம் அறிவித்துள்ளார். அந்த கட்சியின் சார்பில் வேட்புமனு தாக்கல் அல்லது கட்டுப்பணம் செலுத்துவதற்காக பிள்ளையான் யாழ்ப்பாணத்திற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மேலும் கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரனது கட்சியும் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கில் உள்ள சில சபைகளில் போட்டியிட உள்ளதாக தெரிய வருகின்றது. இன்று 12ஆம் தேதி முதல் 42 தொடரூந்து பயணங்களை ரத்து செய்ய எடுக்கப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடரூந்து திணைக்களம் மற்றும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. முன்னதாக தொடரூந்துகளை இயக்குவதற்கு போதிய பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால் நேற்று முதல் மறு அறிவித்தல் வரை 42 தொடரூந்து பயணங்களை ரத்து செய்யப்போவதாக தொடரூந்து திணைக்களம் அறிவித்திருந்தது. இதன்படி பிரதான பாதையில் 20 தொடரூந்து பயணங்களும், புத்தளம் பாதையில் 4 பயணங்களும், களனிவழி பாதையில் 2 தொடரூந்து பயணங்களும், கடலோர தொடரூந்து பாதையில் 16 தொடரூந்து பயணங்களும் ரத்து செய்யப்பட உள்ளதாக அறிவித்திருந்தது. எனினும் இந்த தீர்மானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடரூந்து திணைக்களம் புதிய அறிவித்தலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். வர்த்தக நிலையம் உடைக்கப்பட்டு திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்லாறு பகுதியில் உள்ள தனியார் வர்த்தக நிலையம் ஒன்று உடைக்கப்பட்டு 3,45,000 ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளது. இதேவேளை வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கப்பட்ட கோழி மற்றும் ஆடு நேற்று முன்தினம் திருடப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த வேளை 9:00 உரிமையாளர் அயலில் இடம்பெற்ற நிகழ்வுக்கு சென்றிருந்ததை அவதானித்தவர்கள் கடையை உடைத்து திருடியுள்ளதாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடை உடைக்கப்பட்டிருப்பதை அவதானித்த கடை உரிமையாளர் சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து கிளிநொச்சி தடயவியல் போலீசார் மற்றும் தர்மபுரம் போலீசார் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரணில் மஹிந்த ராஜபக்ச கூட்டணி அரசால் சர்வதேச ராஜதந்திர நெருக்கடிகளை ஏற்படுத்த முடியாது என கனடா நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். லங்காசிரியின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் நமது அரசாங்க கொள்கைகளுக்கு அமைய எமது கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு பின்னால் 1,000,000 அப்பாவி தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாங்கள் ஜெனீவா மற்றும் இலங்கையில் பலரை சந்தித்துள்ளோம். அவர்களுடைய வேதனைகளால் தான் நாம் இந்த தடையை கொண்டு வர சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்களை பற்றி நாம் யோசித்து அவர்களுக்கான ஆதரவை நாம் வழங்க வேண்டும். இந்த தடைகளை கொண்டு வருவது சிக்கலான விடயம்தான். ஏனென்றால் ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு நாடுகளுடன் வெவ்வேறு விதமான உறவுகளை வைத்திருப்பார்கள். இவ்வாறான ஒரு நிலைமையில் இப்படி ஒரு தடையை கொண்டு வரும்போது, அதுவும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு இப்படி ஒரு தடை வரும்போது மிகவும் கஷ்டமான விடயம். இருந்தாலும் இவர்கள் செய்த அநியாயங்களுக்கு கனடா தனிப்பட்ட முறையில் வேறு ஏதும் செய்வதற்கான சந்தர்ப்பம் குறைவு. ஆனால் இப்படி ஒரு முடிவு எடுத்ததற்கு காரணம் வேறு நாடுகளும் இவ்வாறான தடைகளை கொண்டு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் தான் என அவர் மேலும் கூறியுள்ளார். சிறை அனுபவங்களை வைத்து புத்தகம் எழுதும் நம்பிக்கை இருப்பதாகவும் தற்போது வழக்கம் போன்று தனது தொழிலை நடாத்தி வருவதாகவும் திலினி பிரியமாலி தெரிவித்துள்ளார். நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட திலினி பிரியமாலி தற்போது பிணையில் வெளியில் இருக்கின்றார்.
இந்த நிலையில் சுமார் 9 நிதி மோசடி வழக்குகளில் முன்னிலையாவதற்காக நேற்று காலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் சிறை அனுபவங்களை வைத்து புத்தகம் எழுதும் நம்பிக்கை இருக்கின்றது. தற்போது வழக்கம் போன்று எனது தொழிலை நடாத்தி வருகின்றேன் என கூறியுள்ளார். நிதி மோசடி குற்றச்சாட்டில் 2.5 மாதங்களுக்கு மேலாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த திலிகோ குழுமத்தின் உரிமையாளர் திலினி பிரியமாலியை எதிர்வரும் 16ஆம் தேதி கடுமையான பிணை நிபந்தனைகளுடன் விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் பிரபல தமிழ் வர்த்தகர் தினேஷ் சாப்டர் பட்டப்பகலில் கடத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ள விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கமைய தினேஷ் சாப்டர் மரண விசாரணை 2வது நாளாக கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக பொரளை பொதுமயானத்தில் பணியாற்றும் இருவர் சாட்சியங்களாக பெயரிடப்பட்டிருந்தனர். எனினும் நீதவான் முன்னிலையில் சாட்சியம் அளித்த பின்னர் சாட்சிகள் ஊடகங்களுக்கு முகங்காட்டாமல் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே அழைத்துச் செல்லப்பட்டு ஒரு குழுவினரால் மூடி மறைக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் உயிரிழந்தவரின் மனைவி தனது முகத்தை மூடியவாறு நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறியதாகவும் கூறப்படுகின்றது. கொலை நடந்த இடத்தில் பொரளை போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்ட கம்பி துண்டு, இரத்தக்கரை படிந்த துணி, தினேஷ் சாப்டரின் நகங்கள், இரத்த மாதிரிகள் மற்றும் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆதாரங்களை ஆய்வுக்கு அனுப்பி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரபல தொழிலதிபரான தினேஷ் சாப்டரின் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் மரணத்துக்கான காரணத்தை கண்டறிய இன்னும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. அண்ணனுக்கு உடல் உறுப்பு தானம் வழங்கவே தான் வளர்க்கப்பட்டதாக இங்கிலாந்து இளவரசர் ஹரி தனது சுயசரிதை புத்தகத்தில் தெரிவித்துள்ளது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இளவரசர் ஹரி பியார் என்ற தலைப்பில் தமது சுயசரிதையை எழுதியுள்ளார். இந்த புத்தகம் நேற்று 16 மொழிகளில் வெளியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஹரி அரச வாழ்கிலிருந்து விலகியது ஏன், எதற்காக அமெரிக்கா சென்றார் என்பன உள்ளிட்ட கேள்விகளுக்கான பதில்கள் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. மேகனை திருமணம் செய்யும் விவகாரத்தில் தமது சகோதரர் வில்லியம்ஸ் தமது கழுத்தை பிடித்து தாக்கி தரையில் தள்ளியதாக இளவரசர் ஹரி தனது சுயசரிதை புத்தகத்தில் எழுதியுள்ளார். ஏற்கனவே இது சர்ச்சையை கிளப்பியிருந்தது. இந்த நிலையில் தனது அண்ணனுக்கு உடல் உறுப்பு தானம் வழங்கவே தான் வளர்க்கப்பட்டதாக பிரின்ஸ் கரே கூறியுள்ளது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரிபுளார் தெலுங்கு திரைப்படத்தின் நாட்டு நாட்டு என்ற பாடல் இந்தியாவின் முதல் கோல்டன் குளோப் விருதை வென்றுள்ளது. இந்த பாடல் 2021 உக்ரைன் அதிபர் வெலோடிமின் ஜெலன்ஸ்கியின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் முன்பு படமாக்கப்பட்டது. அமெரிக்காவில் இடம்பெற்ற விழாவில் நாட்டு பாடலுக்கு கோல்டன் குளோப் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதை ஏற்றுக்கொண்ட இசையமைப்பாளர் MM கீரவாணி பாடலின் வெற்றி மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல இந்தியர்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.